ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. கனரா பேங்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வங்கி. இங்கே இப்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் இருக்க வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க, அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல். நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 3000 பேர் எடுக்க போகிறாங்க. நம்ம தமிழகத்தில் 350 பேர். ஏ டு இசட் டீட்டெயில்ஸை தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு குட்டி சூப்பர் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. டாட்டா சொல்லியிருக்காரு அவரோட டிசிஎஸில் இந்த வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 40,000 ஃப்ரெஷர்ஸாக எடுக்க போகிறாராம். டிசிஎஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸில் எடுக்க போகிறாங்க. சரி, நம்மளை எடுப்பாங்களா? எடுப்பாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனால் எடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தரேன், டேரெக்டாக டச் பண்ணி ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணி விடுங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ, யூஎக்ஸ், ஃபுல் ஸ்டாக், ஜாவா போன்ற படிப்புகளை முற்றிலும் தமிழில் சொல்லி தராங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையா, எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் லைவ் கிளாஸஸா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பரா நீங்க கத்துக்க முடியும். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ், நிறைய ஹைலைட் ஆன விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். கனரா பேங்க்லேருந்து இப்போது 3000 வேக்கன்சிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் அவங்க ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் என்ன, நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சீட்ஸ், அந்தந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இருக்கிற வேக்கன்சியை கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்பிளிட்டப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக தமிழ்நாடு வேக்கன்சியை பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு பாருங்கள். தமிழ்நாடுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு 10th-லேயே 12th-லேயே நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து மொத்தமாக 350 வேக்கன்சிஸ் வந்து இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதை வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து இவங்க பிரிச்சுமே கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்சிக்கு வந்து 66, எஸ்டிக்கு 3, அதே மாதிரி ஓபிசிக்கு 94. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 94. இடபிள்யூஎஸ்க்கு 35, அப்புறம் யூஆர்க்கு 152, மொத்தமாக 350. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறீங்களேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கனரா பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது, பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசெண்டான வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான். இங்கே இப்போ இந்த வருஷத்துக்கான அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த கனரா பேங்க் பொறுத்தவரையும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 9600 பிரான்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்ரண்டிஸ் போர்ட்டலான www.nats.education.gov.in இந்த போர்ட்டலில் கட்டாயம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் ப்ரொஃபைலில் 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிற முதல் டிமாண்ட். இந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த போர்ட்டலில் உங்களோட ப்ரொஃபைலை 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போர்ட்டலை ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அடுத்து, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கம்மிங் 21லேருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரேன் டைம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கனரா பேங்க் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 20-28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசியில் வருவீங்க, நீங்கள் 31 வயசு வரையும் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதுங்க, எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட 10th-ல் இல்லை 12th-ல் தமிழை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஷிப் தான், 1 இயர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை வந்து பர்மனன்ட் பண்ணுறதோ கனரா பேங்க்கில் எடுத்துக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷருக்கு பர் மந்த் 15,000 ஸ்டைஃபன் தராங்க. அதுவும் உங்கள் சொந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். 15,000. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் தராங்க கனரா பேங்க்கில். உங்களுக்கு வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங், ஸோ நீங்கள் பேங்க்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்,
உங்கள் சொந்த ஊர்லேயே 1 இயர். அதை வச்சு நீங்கள் அப்படியே லோக்கல்லே வேறு வேறு பேங்க்குக்கு மூவ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவானது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு 12 கேஷுவல் லீவ் தருவாங்க. ஸோ நீங்கள் 12 கேஷுவல் லீவில் அட் அ டைம் 4 கேஷுவல் லீவ் வரையும் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15,000 உங்களுக்கான ஸ்டைபண்ட். இந்த nats.education.gov.in வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ப்ரொஃபைல 100% கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் 3-4 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு முக்கியம். கண்டிப்பாக அந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு, அதாவது இந்த canarabank.com போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் கெரியர்ஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும், இந்த இதுலேயும் அப்ளை பண்ணும், இந்த இதுலேயும் அப்ளை பண்ணும். ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது புதுசாக சொல்கிறேன், உங்களுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா நீங்கள் போயிட்டு அதுலேயும் அப்ளை பண்ணிடுங்க, இதுலேயும் அப்ளை பண்ணிடுங்க. என்ன தான் அப்ரண்டிஸாக இருந்தாலும் ஃபீஸ் இருக்குது, 500 ரூபாய். SC/ST மட்டும் ஃபீஸ் இல்லை. canarabank.com வழக்கமாக ஒரு வங்கி வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் அதில் கிடையாது, மெரிட் முறையில் தான் எடுக்கிறாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் நம்ம தமிழ்நாடு செக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு வந்து 350 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அரியலூரில் 4, செங்கல்பட்டில் 13, சென்னையில் 30, கோயம்புத்தூரில் 27. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படியே ஸ்க்ரோலை பண்ணி இந்த PDF-லே உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்கில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ரண்டிஸாக இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது அப்ரண்டிஸ்க்கும், மற்ற பேங்க்ஸ்லலாம் அப்ரண்டிஸ்க்குமே எக்ஸாம் வைப்பாங்க. டீசர்ட்டான ஸ்டைஃபண்டு லோக்கலில் ஒரு ஃப்ரெஷராக பேங்கிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஓகேவான ஜாப், அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் ஸ்ட்ரீம் இன்ஸ்டாலே கண்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.